தற்போது ஒரு அண்மை செய்தி தனது முதலமைச்சர் பதவியை நாராயணசாமி ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான விரிவான தகவலை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் பிலிப் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பிலிப். தற்போது முதலமைச்சர் நாராயணசாமி தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து விரிவா பதிவு பண்ணுங்க. காங்கிரஸ் அரசில் ஒரு இரண்டு அமைச்சர்கள் மற்றும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்திருந்த நிலையில் எதிர்கட்சியினர் ஆளுநரிடம் சென்று தங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் அளித்தனர். அதற்கேற்ப இன்று காலை சட்டப்பேரவை கூடும் என்று ஆளுநர் கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு ஒரு கடிதம் அளித்திருந்தார். இந்நிலையில் நேற்று இரண்டு சட்டமன்ற திமுக சென்ற சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் ராஜினாமா செய்தனர். இதனால் காங்கிரஸ் அரசானது தங்கள் துணைநிலை ஆளுநரை துணையாளரிடம் வந்து எங்களுடைய அமைச்சரவை ராஜினாமா செய்கிறோம் என்று கடிதத்தை நானும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சுயேட்சை உறுப்பினரும் கொடுத்து எங்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக நாராயணசாமி அறிவித்திருக்கிறார். அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து விரிவாக பிலிப்ஸிடம் கேட்கலாம். பிலிப்ஸ், உங்களது விரிவான தகவலை தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. அதாவது அவர் வந்து இந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக தன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கூட்டணி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை வந்தார். வந்து அவர் உரையை ஒரு மணி நேரம் தனது உரையை ஆற்றிவிட்டு நாங்கள் எங்கள் ஆட்சி மக்கள் மன்றத்தில் சந்திப்போம் என்று கூறிவிட்டு சட்டப்பேரவை விட்டு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினர் கிளம்பிவிட்டனர். அதற்கு சபாநாயகர் அதாவது சபாநாயகர் வந்து ஆட்சி பெரும்பான்மை நிர்வாகம் ஆட்சி கலைக்கப்பட்டது என்று ஒரு அறிவிப்பை தெரிவித்தார். இதனை அடுத்து முதலமைச்சர் நாராயணசாமி சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் மாளிகை ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜனை சந்திப்பதற்காக வந்தார். அப்போது அவர் உள்ளே சந்தித்துவிட்டு தான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஒரு கடிதத்தை அளித்துவிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்தவர் செய்தியாளரை சந்தித்த போது தாம் ராஜினாமா கடிதம் அளித்து விட்டதாகவும் எதிர்கட்சிக்கு தக்க பாடம் புகட்டும் என்றும் கூறிவிட்டு தற்போது சென்றுள்ளார் சஞ்சனா. பிலிப்ஸ், நாராயணசாமி அவர்களின் இந்த முடிவு புதுச்சேரி மக்களிடையே என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? அதாவது ஒரு ஆளும் அரசானது ஆளும் அரசிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 வருடம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஆட்சி முடியும் நேரத்தில் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சிக்கு சென்றது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியாகவே இருக்கிறது. மேலும் ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளுக்கு செல்வதற்கே சிரமமாக உள்ளது. சில நாட்களுக்கு முன்பே அவர்கள் அந்த சட்டமன்ற தொகுதிக்குள் செல்லும் போது மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த ஆட்சி கவுப்பானது மக்கள் மத்தியில் ஒரு விதமான குழப்பத்தை தான் உண்டாக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி கவிழ்ப்பால் அடுத்து என்ன நடக்க போகும், புதுச்சேரியில் யார் ஆட்சி அமைக்கும், எதிர்கட்சி பாஜக கட்சி ஆட்சி அமைக்குமா அல்லது வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏதோ அமலில் இருக்குமா என்றும் மக்கள் மனதில் ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது சஞ்சனா. பிலிப்ஸ், உங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி.